தென்காசி லைஃப் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, தென்காசி சுற்றியுள்ள பகுதி மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விசேஷமான கோவிலில் தான் இருக்கோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, பண்பொலியில் இருக்கிற திருமலைக்குமாரசுவாமி கோவிலில் இருக்கிறோம். நம்ம முருகர் பார்த்திங்கன்னா எப்போவுமே மலை மேலே தான் இருப்பார். இந்த கோவிலும் பார்த்திங்கன்னா ஒரு உச்சி மலையில் தான் இருக்குது. ஸோ இந்த கோவிலை சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு ரம்யமான ஒரு இடம் அப்படின்னு இந்த கோயிலை விசேஷம், இந்த கோயிலை பற்றின தல வரலாறு போன்ற எல்லா விஷயங்களும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் திருமலை கோயில் ஒரு வேல் மட்டுமே இருந்தது. இங்கு பூவன் பட்டார் என்ற அர்ச்சகர் வேலுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகளை செய்து வந்தார். ஒரு நாள் நண்பகல் பூஜையை முடித்துவிட்டு ஓய்வுக்காக ஒரு புளிய மரத்தடியில் படுத்திருந்தார். அப்போது முருகப்பெருமான் கனவில் எழுந்தருளி, பட்டரே, இந்த மலை எனக்கு சொந்தமானது. நான் இங்கிருந்து சற்று தொலைவில் உள்ள கோட்டை திருடு என்ற இடத்தில் சிலை வடிவில் இருக்கிறேன். நீர் அங்கு சென்று எறும்புகள் சாறை சாறையாக செல்லும் ஒரு குழியை தோண்டிப்பாரும். அதற்குள் சிலை இருக்கும். அதை எடுத்து வந்து இந்த மலையில் பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என்றார். அதன்படியே அரசருக்கு தகவல் தெரிவித்த பூவன் பட்டார் முருகன் சிலையை எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்தார். பகல் கனவு பலிக்காது. முருகனை நம்புவோருக்கு என் நேரமும் நற்கனவு கண்டாலும் அது பழித்துவிடும். மலை உச்சியில் ஒரு உச்சிப்பிள்ளையார் சன்னதி உள்ளது. இந்த சன்னதியில் 16 கல்படிகள் உள்ளன. 16 படிகள் ஏறி தரிசிப்பதால் இவரை வணங்குவோருக்கு 16 செல்வமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு மாத பிறப்பன்றும் மாதந்திர முழுக்காப்பு அடியார்கள் சபை சார்பில் இங்கு அன்னதானம் காலை 6 மணி முதல் இரவு வரை தொடர்ந்து வழங்கப்படுகிறது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.